சந்தோஷமா போங்க. ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த வீடியோல பாம்புகள் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 11ஆம் தேதி பாம்புகள் தினமா கொண்டாடப்படுறோம். இந்த உலகத்துல 3000 வகையான பாம்புகள் இருக்காம். இந்தியாவில் மட்டும் 230 வகையான பாம்புகள் இருக்குது. இதில் 50 வகையான பாம்புகள் ரொம்பவே விஷத்தன்மையுடைய பாம்புகளாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பாம்பு கடிச்சு மட்டும் கிட்டத்தட்ட 90,000 140,000 வரைக்கும் மக்கள் இறந்து போகிறாங்க. ராஜநாகம் பாம்புகளால் இருந்த இடத்துலருந்தே எதிரிகள் மேலே விஷத்தை தாக்கி கொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் பாம்புகளே இல்லாத நாடுகள் எதுன்னா அயர்லாந்து தான். பாம்புகளுக்கு நம்ம தொல்லை கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளை கடிக்க முயற்சி பண்ணுமா? நம்ம வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட வேலையை அது பார்த்துட்டு போயிடுமா? இந்திய பாம்புகளில் அதிக விஷத்தன்மை உடைய பாம்பு கட்டு விரியன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியர்களை அதிகமாக கடிக்கக்கூடிய பாம்பு கண்ணாடி விரியன். சில பாம்புகளோட விஷம் மனிதர்களோட நரம்பு மண்டலத்தை நேரடியாகவே பாதிக்க ஆரம்பிக்குமா? யாருக்கெல்லாம் பாம்புகள் பார்த்தா பயம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாம்புகள் இருக்கிற இடத்துல நம்ம குடியேறி போயிட்டால் பாம்புகள் எங்கே போகும்? அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாம்புகளை கொல்லாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.